வணக்கம் நண்பர்களே, இந்த விட நம்ம அதை பத்தி பேச போறோம்னா ஷிபாயினு என்னதான் ஆச்சு, ஸோ அதாவது அப்டேட்ஸ் என்னது அதை பத்தி பேச போறோம். நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அப்புறமா கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ பேசலாம் சொல்லலாம். ஸோ இது விட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்து மேக்டெக்டமில் என்னோட கிளிக் பேர் டைக்கே பாருங்க வீடியோ போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது, உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷிபாயினு பத்தி பேசுறோம். ஏன்னா ஷிபாயினு என்னதான் ஆச்சு, செத்து போச்சா இல்ல உயிரோட இருக்கான்ட்டு. சோ அப்டேட் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஷிபாயினு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000% பாத்தீங்கன்னா பர்ன் ரேட் வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இந்த வாரத்திலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஷிபாயினு பாத்தீங்கன்னா டெட் வாரர் வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பினாலும் என்ன ப்ரோ, நான் வாங்கின பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% இல்ல 90% பாத்தீங்கன்னா டவுன்ல இருக்கு ப்ரோ அப்படின்னு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நினைச்சுதான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஆல் டைம் ஹைல வாங்கியிருக்கேன் நெருமை வந்து யோசிச்சு பாருங்கல்ல. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கடந்து போயிடும் அப்படின்னு தோணுது. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஷிபாயினு வந்து அவள் வந்து மூவ்மெண்ட் வந்து காட்ட மாட்டேங்குது. எது வந்து நியூஸ் வந்தாலுமே அவளோட பிளாக்செயின் பீட்டா பிளாக்செயின் வந்தது பப்ளிக் பீட்டான்னு சொன்னா. சோ அது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வர பம்ப் ஆச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் டம்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சைதோசி குசாமா என்ன வந்து போட்டிருக்காருன்னா இப்படி ஏதாவது ஒரு கெட் ரெடி ஃபார் சம்திங் பிசிக்கல்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ ஒரு வீடியோ வந்து போட்டு இல்லைங்களா. ஸோ அந்த பிசிக்கல் ஷிபாயினு ரிலேட்டடாக எதாவது இருக்கும்னா ரீசெண்டாக அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் வாலெட் வந்து கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் வாலெட் வந்து வெளியே வந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும் அப்படிதான் தோணுது. பட் வேற ஏதாவது அப்டேட் இருந்தாக்கா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷிபாயினு அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை, நான் அப்படியே சமத்தில் அரௌண்ட் 0.5 ஒரு தாண்டி $61 கிட்ட நம்ம இருக்குன்னு சொன்னால். ஸோ லோ பார்த்தீங்கன்னா ஷிபாயினு வந்து இந்த ரீசன்ட் பிட்காயின் டம்ப் ஆச்சு இல்லையா. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா ஷிபாயினு 0.50 தாண்டி $518 வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ $518 இல்லை $52 அந்த ஒரு அந்த ரேஞ்ச் வந்து போகிருக்கு. ஸோ இன்னும் பார்க்கமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4 hourல ஷிபாயினு வந்து இட்ஸ் மூவிங் இன் அ கண்டினியூஷன் பேட்டர்ன் விச் இஸ் அ ரைசிங் வித் ஜூவில் பேர் ஃபிளாக் நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு அந்த பேர் ஃபிளாக் வந்து டம்ப் ஆகி ஷிபாயின் வந்து இன்னும் பெருசாக வந்து டம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் வந்து ஷிபாயினு இப்போ லோக்கல் சப்போர்ட் இருக்கிற சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 0.50 தாண்டி $510 நீங்கள் பார்க்கலாம் வீக் இல்லைங்களா. ஸோ வீக்லியில் தெரிய வருது. ஸோ அதை கூட பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக, ஏன்னா லிஸ்டிங் ப்ரைஸ் ஐட்டமே பார்த்தீங்கன்னா லோ பண்ணதே அதுதான், அது ஐட்டமே லோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட்டே கிடையாது, தெர் இஸ் நோ சப்போர்ட் ஃபார் ஷிபாயினு சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் 0.50 தாண்டி 2-1. ஸோ இது கூட போகலாம், பட் பார்க்கலாம், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்ன நடக்குதுன்ட்டு கண்டிப்பாக லாஸ்ட் வந்து செல் பண்ண முடியாது, ஹோல்ட் தான் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வந்து டம்ப் ஆயிடுச்சு, கத்தாகணும் சொப்புனா போயிடும், வந்தாக்கா கண்டிப்பாக வந்து வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்டேல பார்க்கும்போது ஷிபாயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வீக்லியில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வீக்லியான ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்தது, அதை வந்து சப்போர்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக் தான் ப்ரீவியஸான பிக்கு நீங்கள் பார்க்கலாம். சொன்ன பார்த்தீங்கன்னா 0.50 தாண்டி $51. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து மேலே போகுமா இல்லை முடிக்குமா அது வந்து பிறந்தான் பார்க்கலாம். ஸோ ஷிபாயினுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் அவ்வளோ இல்லை, வேறு மீம் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூவ்மெண்ட்டில் ஏதாவது கண்டிப்பாக இருந்தாக்கா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டார்கெட்ஸ் வந்து இல்லை 3-3 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இப்படி தம்ப்நெயிலில். ஸோ 3 வேல்யூஸ் ஸோ அந்த 3 வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபாயினு தாண்டும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓகே ரிகவரி வந்து ஷிபாயினோட ஸ்டார்ட் ஆகியிருக்கு நம்ம வந்து நினைக்க முடியும். ஸோ முதலாவது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சொன்னால். ஸோ சிம்பிளாக ஸோ அது பார்த்தீங்கன்னா 0.50 தாண்டி $70 மோஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிருந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.50 தாண்டி $90 ரொம்ப வட்டி பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ண ஷிபாயினும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே கூட இதை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல, மறுபடியும் டம்ப் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ இட்ஸ் கிரியேட்டிங் லோவர் ஹைஸ் லோவர் ஹைஸ்னு சொன்னால் அப்புறமா இந்த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி 10 வந்து தாண்டிடும். ஸோ இந்த 3 பாயிண்ட் தாண்டாத வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஷிபாயின் உள்ள பெரிய ரிகவரி வந்து பார்க்க முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ போகிட்டு இருக்கிற மீம் காயின்ஸை பார்த்தீங்கன்னா லேடி ஃபிங்கர் பெப்பே கிப்பே அப்பே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து புஷ்ட்டு இருக்கு. ஸோ ஷிபாயின் மேலே யாருமே வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு ஹைப்பான ஒரு நியூஸ் மேலே வந்தால் தான் ஷிபாயின் வந்து மறுபடியும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது எப்போ வருது பொறுத்தான் பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் ஆஃபீஸ் அரௌண்ட் $25,450 கிட்டே இருக்கு.
ஸோ பிட்காயின் வந்து 4 hourல பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட்லைன் நம்ம வரையும் போது பார்த்தீங்கன்னா அகைன் அ லோவர் ஹை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து இந்த லோவர் ஹையை வந்து இன்வாலிடேட் பண்ணோம்னா கண்டிப்பாக 26,500 மேலே வந்து 4 hour கேண்டல் இல்லை 1 hour கேண்டல்லாம் வந்து காலையில் வந்து டெலிகிராமில் வந்து போட்டிருப்பேன் இல்லைங்களா. ஸோ 1 hour கான்ட்ரிபியூட்ஸ் த 4 hour. ஸோ 4 hour பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனாக்கா இன்னும் நல்லா இருக்கும். 1 hour க்ளோஸ் ஆகுது, அது வந்து ஒரு பாசிட்டிவான சைன் தான் லோவர் ஹைஸை வந்து இன்வாலிடேட் பண்ண. பட் 4 hourல வந்து ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் ஆனால் தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமாதானம் சொன்னோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் அங்கே தான் அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதாவது எல்லோ லைன் கூட இருக்கு. அப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் வரும் போது லோவர் ஹைஸோட ஹை கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அது இன்வாலிட் பண்ணுதா இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு போகுதா அது வந்து பொருந்தா பார்க்கலாம். அப்புறமா சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ 25,000 சப்போர்ட் வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு பிட்காயின். அண்ட் பார்த்தீங்கன்னா 24,700 போயிடுச்சு முதான் நேற்று. ஸோ அதாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிகவர் ஆகியிருக்குன்னு சொன்னால். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஆகியிருக்கு 4 hourல பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 day பார்க்கும்போது தான் மறுபடியும் அந்த ஃபாலிங் வச்சுக்குள்ள மறுபடியும் பிட்காயின் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த பர்பிள் லைனுக்குனா மேலே கொஞ்சம் இப்போ பவுன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் திங் சொல்லலாம். ஸோ இன்ன வரைக்கும் பெரிய ஒரு பிரேக் டவுன் ஆகலை, ஆகாம இருந்தா நல்லது. பட் வர நியூஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து தோணுது. ஸோ மோஸ்டா அந்த பிரேக் டவுன் ஆகிடலாமன்ட்டு. ஸோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பைனான்ஸ் பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்ல அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்கன்ட்டு. ஸோ பைனான்ஸ்க்கு எதிராக எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. பைனான்ஸ்க்கு எதிராக வந்து நிறைய பைனான்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து குவிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா. ஸோ எனக்கு அவங்களோட ஹப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ துபாய் ஹாங்காங் வந்து நோக்கி போயிட்டு இருக்கான்னு சொன்னா. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா போய் குட் பண்ணிட்டாங்க டியூ டு த ரெகுலேட்டரி ரீசன்ஸு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸும் கூட பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் மேலே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு டியூ டு மணி லாண்ட்ரிங் வந்து பண்ணியிருக்காங்க பைனான்ஸ் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி எஸ்இசியோட ப்ரெஷர் பைனான்ஸ் மேலே இருக்கு. ஸோ அதே இன்ன வரைக்கும் முடியல காயின் பேஸோட அதாவது எஸ்இசியோட ப்ரெஷர் காயின் பேஸ் மேலே கூட இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் நடுவில் மறுபடியும் இப்போ ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நைஜீரியா வந்து தாக்குனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரி இருக்க போகுதோ. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு வால்யூம் அல்லாத டம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் இட் ஹேஸ் டு ஹோல் $25,000 இல்லை $25,200 அந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்படின்னு அந்த 26,000 மறுபடியும் ரிக்ளைம் பண்ணலன்னா அதோட 26,500 மேலே கண்டிப்பாக வந்து நான் வந்து எதிர்பார்க்க முடியாது. அப் டு 28 இல்லை 29 வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது வந்து பொறுத்தா பார்க்கலாம் டெய்லிக்கு அந்த இல்லைங்களா. ஸோ இட் ஹேஸ் டு டேக் டைம். ஸோ அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். பட் வேற மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிகவர் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா வினிங் ஸ்ட்ரீக் ஆகியிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா வினிங் ஸ்ட்ரீக். எஸ்என்பி ஃபைனான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வினிங் ஸ்ட்ரீக் டூ டு த கட்ஸ் அதாவது ரேட் ஹை பாஸ்ன்னு சொல்லலாம். பட் கிரிப்டோ மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ என்னென்ன நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு இப்போ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நியூஸ் மேலே தான் போயிட்டு இருக்கேன். டிஏ வந்து அவ்வளோ பிளே அவுட் ஆக மாட்டேங்குது. பட் ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஏ வந்து ஃபாலிங் வேஜை வந்து பிரேக் டவுன் பண்ணல. ஸோ விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். அப்புறமா அந்த ட்ரெண்ட் லைன் வரும் போது 24,500 பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் டவுன் பண்ணலாம்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீரம் பற்றி பேசலாம். ஸோ தீரம் நான் எப்படி சொல்லுறது அரௌண்ட் ஒரு அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணலை. ஸோ டூல் மூவி ஆவரேஜ் கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வந்து ஹோல்ட் பண்ணுது, இங்கே வந்து பவுன்ஸ் ஆகுதா இல்லை வந்து டம்ப் ஆகுதான்ட்டு. அப்புறமா டாமினன்ஸ் இருந்தால பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. தீரம் வந்து அவ்வளோ மூவ்மெண்ட் இல்லாததால தீரம் மேலே போயிட்டு டாமினன்ஸ் டம்ப் பண்ணாக்கா நன்றி ஆல் பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பம்ப் ஆகும். பட் ஆல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் பம்ப் ஆகிட்டு தெரியுது. ஸோ இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளோட சிக்னல் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபார்ம் கொடுத்துப்பேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா. என்ன காண்டாக்ட் பண்ணலாம், நான் வந்து உங்களை அந்த குரூப்பில் வந்து சேர்த்து விட்டுருவேன். ஸோ இந்த டம்ப் டைமில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அந்த டம்ப் டைமில் கூட பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் இருக்காது, சின்ன ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. மோஸ்ட்டாக நார்மல் மார்க்கெட் ரெகுலேட்டர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் வந்து திரும்பி உங்களுக்கு வந்துடும். பட் இந்த டம்ப் டைம் அன்சர்டன் டைம்ல பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா 100% ஆக்யூரேட் கிடையாது இல்லைங்களா. ஸோ அதால மோஸ்டா ஒரு வாரம் ஆகலாம் உங்களோட ஃபீஸ் வந்து திரும்பி வர இல்லை. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நாட் ஃபோர்ஸிங் ஓகேங்களா. அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் மோஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக தெரிய வருது பிட்காயின்ல. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் இன்னும் நெகட்டிவான நல்லா இருக்கும். ஸோ பயம் வந்து மார்க்கெட்டில் வந்துருக்கு. ஸோ அதால் நம்ம நிறைய பேர் ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீஸ் அடிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குது. இந்த 4 hourல பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து எவ்ரி 4 hours சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது, பார்க்கலாம் போக போக நெக்ஸ்ட் 4 hours என்ன ஆகுதுன்ட்டு.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சமதம் சேரும் நம்ம மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாமுக்கலாம் அங்கே விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பற்றி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்களா இருங்க, பாதுகாப்பாக. நன்றி, வணக்கம்.